விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளனர். பல ரியாலிட்டி ஷோ இருந்தாலும் மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்ற ஒரு சில நிகழ்ச்சிகளுள் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் ஒன்று. கடந்த 2017 முதல் தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. இதுவரை 7 சீசன்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் கமலஹாசனை அனைத்து சீசன்களையும் தொகுத்து வழங்கினார். வாரம் முழுவதும் பார்க்கும் ரசிகர்கள் வார இறுதியில் கமலின் எபிசோடுக்காக ஆர்வமுடன் காத்திருப்பார்கள். கமலஹாசனும் தனது பணியை சிறப்பாகவே செய்து வந்தார். ஆனால் கடந்த சீசனில் தனது பாரபட்ச நடவடிக்கைக்காக கமலஹாசன் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். குறிப்பாக பிரதீப் ஆண்டனி வெளியேற்றம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் கடந்த சீசன் முழுவதும் கமலஹாசனின் நடவடிக்கைகள் விமர்சிக்கப்பட்டதுடன் தொகுப்பாளரை மாற்ற வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் இணையத்தில் கருத்து பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் தனது படப்பணிகள் காரணமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக கமலஹாசன் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் 8 சீசனை யார் தொகுத்து வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சேதுபதி அல்லது சிம்பு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. பிக் பாஸ் 8 நிகழ்ச்சி போட்டியாளர்களுக்கான தேர்வு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இதுவரை அதிக சம்பளம் வாங்கியது யார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவர் வேறு யாரும் இல்லை, பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில் பங்கேற்ற விசித்ரா தான். கடந்த சீசனில் பங்கேற்ற அவருக்கு ஒரு நாளைக்கு ₹30,000 சம்பளம் வழங்கப்பட்டதாம். அதன்படி அவர் 97 நாட்கள் இருந்து வெளியேறியதால் அவருக்கு ₹29,10,000 சம்பளமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அதிக சம்பளம் பெற்ற போட்டியாளர்கள் விசித்ராதான் என்ற தகவல் தெரிவிக்கின்றன. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.